அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். நம் செய்தியின் தலைப்பு வார்த்தையில் பரிசுத்தம். செய்திக்கு ஆதாரமாக ஏறடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவுதான் நாம் அதிகமாக பாவம் செய்வதற்கு மூல காரணமாக இருக்கிறது. வீண் வார்த்தைகளெல்லாம் அநேகர் பாவத்துக்குள் விழுந்து விடுகின்றனர். மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்த பாதையில் திருப்ப கர்த்தர் என்ன வழியை கையாளுகிறார் என்று பார்க்க, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களை கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவளாக இருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும், அப்படியே நாவானதும் என்று நாவை குறித்து யாக்கோபு 3:3-5 சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், நாவு தான் வந்து நமக்கு எப்படி நமக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம எப்பவும் புலம்பிக்கிட்டு இருந்தால் புலம்பலான வாழ்க்கை தான். நம்முடைய வார்த்தை, நம்முடைய நாவில் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். பாவ வாழ்க்கை, அது மட்டும் இல்லை, பாவ வாழ்க்கையிலிருந்து மனிதனை பரிசுத்த வாழ்க்கைக்குள் புகுத்துவதற்கு தேவன் பிடிக்கிற அவயம் நம்முடைய நாவு தான். ஆகவே தான் தாவீது சொன்னார், உன் வாய் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கப்பட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சங்கீதம் 34:13 சொல்கிறார். உன் வார்த்தைகளான நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். மத்தேயு 12:37. பெந்தேகோஸ நாளில் மேல் வீட்டில் சீஷர்கள் ஜபித்து கொண்டிருந்த பொழுது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போஸ்தலர் 2:4 ஆண்டவர் ஏசாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தும்படிக்கு அவனுடைய நாவை தொட்டார் என்று ஏசாயா 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நம்பிக்கை இல்லாத நாவை 4 திசைகளும் சுழட்டி 4000 வார்த்தைகளை பேசி பிறரை குத்தி புண்படுத்தி விடுவார்கள். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுடைய நாவு ஔஷதம் என்று நீதிமொழிகள் 12:18 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசினால் ஆரோக்கியமாய் வாழ முடியும். பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசினால் பரிசுத்தமாய் வாழ முடியும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1 இதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய அதாவது சரீரங்களையும் அதுக்கப்புறம் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். இதை எப்படி செய்யணும்னா அனுதினமும் செய்யணும். எல்லாத்தையும் அனுதினம் ஜீவ பலியிடும். நாவை வந்து காத்துக்கொள்ள சொல்லி ரொம்ப நாவில் தான் நான் எல்லாமே. இப்போ பாருங்கள், ஒரு குடும்பம் உடைஞ்சு போகிறதுன்னு நாவு தான், பிரச்சனை வீட்டில் சண்டை போட்டாலும் நாவு தான், அதே மாதிரி நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கும் நாவு தான், அன்றைய வார்த்தையை பேசுறதுக்கும் நாவு தான், எல்லாத்துக்கும் நாவு தான் மெயினானது. பாருங்கள், அது சின்ன சொல்லுவாங்க இல்லையா, நாவு வந்து கொளுத்தி போட்டால் அவ்வளோதான், குடும்பத்தையே எரிச்சு போட்டுருன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப புத்தி, அதாவது புத்தி உள்ள ஸ்திரீ வந்து என்ன, ஞானம் விளங்க வாயை திறப்பாள். அப்படி தான் திறக்கணும். ஞானம் நிறைந்த இது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்துக்கு சொல்லப்படுது. நாம் மறுரூபமாக வேண்டுமென்றால் நம்முடைய நாவில் தேவனுடைய அபிஷேகம் வேண்டும். நாம் தேவனுடைய குடும்பத்தாரர்கள் பரிசுத்தமான வார்த்தையில் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று ரோமர் 12:2 சொல்லப்படுது. நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்த நம்முடைய நாவினாலே இருக்க வேண்டிய 4 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போயிண்டோம். நாவில் பலிபீடம். அப்போ ஏசாயா 6:6 அப்பொழுது சேராபன்களில் ஒருவன் பலிபடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு என்று ஏசாயா 6:6 சொல்கின்றது. பலிபடத்தின் குரட்டினால் கர்த்தர் ஏசாய் முதுகலை தொட்டார். அந்த பலிபடம் தான் கல்வாரி சிலுவை. பலிபடத்தில் வந்த ஒரு குரடு தான் தெய்வீக அன்பு. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற ஒரு தேவ மனுஷனுடைய உதடுகள் கண்டிப்பாக கல்வாரியின் அன்பினால் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன் எப்பொழுதும் தேவனை தரிசிக்க விரும்பினார்களோ அப்பொழுதெல்லாம் பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவை என்கிற பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்து பலிகாடாக பலி ஆட்டுக்குட்டியாக துவங்கி அவருடைய தெய்வீக அன்பு நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்பவுமே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்போவுமே சொல்லணும். நான் எப்பவுமே சொல்கிறேன், கவர் த பிளட் ஆஃப் ஜீசஸ், அவனுடைய ரத்தத்துக்குள்ளே எனக்கு கழுவி, என்னோட நாவை சுத்திகரியும், இருதயத்தை சுத்திகரியும், எசப்பா என் சிந்தையை சுத்தி, அப்படி நீங்கள் கேட்கணும். அதை வாஞ்சிக்கணும். அதாவது பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கணும். விருப்பம் இருக்கணும். விருப்பம் இருந்தால் தான் செயல்பட முடியும். இப்போ பணம் சம்பாதிக்க எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்க,
இந்த வேலைக்கு போயிட்டாமா, அங்கே போகலாமா, ஃபாரின் போயிடலாமா, மலேசியா போயிடலாமா, அமெரிக்கா போயிடலாமா, ஆப்பிரிக்காவுக்கு போயிடலாமான்றீங்களே, எப்படி பரிசுத்தமாக வாழ்றதுக்கு நாம் எப்படி காத்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லாவற்றிலும் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமான நடக்கும்படி உங்களை அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்க. ரோமர் 6:19. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த வாயில் வந்து அந்நிய பாடல்கள் பாடலாம், சினிமா பாட்டை பாடலாம், பொய் வார்த்தை பேசியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு, நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகு, நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய அவயங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கணும். அதனால தான் பிறகு சில பேர் லட்சிக்கப்பட்ட பிறகும் அப்படியே இருப்பாங்க, பழைய சோபத்தோடு இருப்பாங்க. இல்லை, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தற்பிக்கணும். பழைய அப்பா பழைய அந்த நாவு எல்லாம் புதுப்பிக்கப்படணும். அப்போ தான் உங்களுமே ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லை பழைய அதனால்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், லட்சிக்கப்பட்டவுடனே நம்முடைய பலகீனங்கள் நமக்கு தெரியும். சில பேருக்கு வந்து பொய் பேசுகிறதே ஒரு பலகீனமாக இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு சின்ன பொருள் வந்து எடுத்து வச்சுப்பாங்க, திருட்டு போ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவட்டை வந்து சில பேர் மிகைப்படுத்தி பேசுவாங்க. அதெல்லாம் பலிபீடத்தில் கிடத்தணும். அதெல்லாம் பரிசுத்தம் அடைஞ்சால் தான் நம்ம வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பின், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அதுதான் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்போவுமே அந்த அளவுக்கு நாவு ரொம்ப இதுவாக இருக்கணும், பரிசுத்தமாக நடக்கும். யார் கர்த்தருடைய பருவத்தில் வாசம் பண்ணுவான்னு என்று சங்கீதம் 15:3 சொல்கிறார். கேட்டுவிட்டு தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருப்பவன் தானே என்று பதிலளிக்கப்பட்டுள்ளது. அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கேட்கக்கூடாது என்று சொல்லப்படும். மற்றவர்களை குறித்து தீமையாக பேசி உங்களுடைய ஆவிக்குரிய பலனை இழந்து விடாதீர்கள் என்று சங்கீதம் 50:19-21 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசுறதுல கூட. அதனால தான் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடிலாம் வந்து யாரும் பேசலைன்னா ரொம்ப கஷ்டப்படையினா இவங்க இந்த அம்மா இவ்வளோ ப்ரௌடாக இருக்குது பேச மாட்டேங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ யாரும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவங்க பாருங்கள், நாவை காத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. இந்த நாவு தான் கிழட்டு பேச்செல்லாம் பேசும், தேவையில்லாதெல்லாம் பேசும், ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி நினச்சி மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது, மற்றவங்களை டீஸ் பண்ணி பேசுறது, மற்றவங்களை ஜோக் அடித்து பேசுறது, இதெல்லாம் வந்து அதுவும் டபுள் மீனிங்லலாம் பேசுறது. நாவு அசுத்தமுள்ள வாய், சுத்திகரிக்கப்படணும். ஜெபிப்பதற்காக கூடும் போகும்போது சில ஊழியர்கள் விழுந்து விட்டார்கள், பின்வாங்கி போனார்கள் என்று கூறி ஜெபத்திலே அவர்களுக்கு விரோதமாக காரியங்களையே பேசி கொண்டிருப்பார்கள். ஒரு ஊழியர் நாவடக்கம் இல்லாமல் இருப்பாரோ அவருடைய முழு ஊழியமும் கெட்டுப்போகும். யாராவது ஒருவர் புறங்கூறி தீப்பட்ட வைப்பார்னா தேவ அன்பெல்லாம் அதை மூடி போடுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். நோவாவை நிர்வாணத்தை பார்த்து வெளியிலே பறைசாட்டினவன் தலைமுறை சபிக்கப்பட்டவன். தேவன் தாமே நம்முடைய பாவத்தை மூடி இருக்கும் பொழுது நாம் மற்றவர் பாவத்தை குறித்து பறைசாட்ட தகுதி இல்லை. பிசாசுக்கு குறை சொல்லி குற்றச்சாட்டுகிறோம் என்று தேவன் பெயர் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 12:10 உலகமெங்கும் இருக்கிற விசுவாசுடைய பிசாசனும் இந்த புறங்குறுதல் என்ற ஆயத்தை பயன்படுத்தி வருகிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடைய ரத்தம் தேவையாக இருக்கும்போது நம்மை போன்ற அதே நிலைமையில் இருக்கும் இன்னொரு சகோதரனுடைய வாழ்க்கையை இயேசுவின் பக்கமாக திருப்ப முயற்சிக்க வேண்டுமே தவிர அவனை கிழித்து போடுகிற செய்கையை ஒருபோதும் செய்யக்கூடாது. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கிரி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது, மாறுபாடுகளும் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்கிறவன் பிராணசனியரை பிரிய பிடித்து விடுகிறான் என்று நீதிமொழிக்கு 16:27-28. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஊழியம் இப்படி, அவங்க ஊழியம் இப்படி, இந்த குறை சொல்கிறவங்கள்கிட்டே இது பண்ணாதீங்க. அவங்க சகாசமே இருக்கக்கூடாது அவங்க சொல்கிற. ஆனால் ஒன்று, யார் என்ன பட்டாங்கன்னு ஆண்டவருடைய கண்கள் கவனித்து கொண்டு இருக்குது, அதை மட்டும் எப்போவுமே நினைத்துக்கொள்ளுங்க. அவருடைய நியாய தீர்ப்புன்னு வரும்போது அது தாங்கவே முடியாது. அதனால் தயவு செய்து ஊழியர்களை குறை சொல்லி பேசாதீங்க. மற்ற ஊழியர்களை குறைகிறவனுக்கு பேலியாளின் மகன் என்று வேதம் பெயர் சூட்டுக. இந்த கோல் சொல்லுதலின் மூலமாக எத்தனை பேர் தங்களுடைய அருமையான சீனிதர்களை இழந்திருக்கிறார்கள், சபைகளை உடைய பண்ணியிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நாவுகளை கத்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். குறை சொல்லும் நாவை உடையவர்களாய் சாத்தானின் கைகைகளில் தமது ஆயுதமும் மாறிவிடக்கூடாது. உங்களுடைய நாவை அர்ப்பணித்த ஆண்டவர் நான் பேசினால் அந்த வார்த்தைகள் கல்வாரி அன்பினால் தொய்ந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உம்முடைய சித்தத்தின்படியே பேச வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அன்பு பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க நீ கிறிஸ்தவனாக இருந்துட்டா இப்படி செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்றால் அன்புள்ளவர்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம பார்க்குறோம் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம், பிரஜாதிகளுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியணும். நம்முடைய இயேசுவின் அன்பு வேதம் என்ன சொல்கிறது, பரிசுத்தா பெறும்போது அவருடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம பேசிவிட்டு ஐயோ ஐம் சாரி சொல்லவே கூடாது. தேவன் ஒரு முறை சொல்லிட்டு இரண்டாம் விஷயம் பார்த்து திருத்துகிறார் அல்ல. அதனால் இந்த கவனமாக இருக்கணும், வார்த்தையில் கவனமாக இருங்க, கவனமாக பேசுங்க. பேசுகிறாங்களா தூட்டுறாங்களா தூட்டட்டும்,
கத்தர் அதை பார்த்து கொள்ளுவா. நீங்கள் போய் ஆண்டவர் இப்படிலாம் சொல்கிறேன், நானும் ஊழி எழும்புற புதுசில் ரொம்ப பயப்படுவேன், எல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க ரொம்ப இதுவாக இருக்கும், பிசாசு தூண்டி விட்டுட்டான். அப்போ என் தம்பி இன்னைக்கு ஈஸியில் பாஸ்டாக இருக்கான், அவன் எனக்கு கூப்பிட்டு சொன்னா அந்த பேர் கனி உள்ள இடத்துல தான் கல்லேறி, நீ அதனால் பெசாமேரு ஊழியம் வளர்ந்துக்குது, நீ அவங்க என்னமும் சொல்லிட்டு போகிறாங்க, நீ சகித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதோ இதெல்லாம் பிசாசுடைய வேலை, அவன் பேச வைக்கிறான்ட்டு அப்புறம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன், நீ என்னத்தினாலும் பேசிக்கணும். அதே மாதிரி வச்சுக்கணும், எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ரெண்டாவது பக்கம் நாவில் அக்கினி. அப்பொழுது சேராமின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் வாயிலே பிடித்த கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தலையில் எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளையும் தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிறுத்தியானது என்றான். ஏசாயா 6:6-7. அதனால் பாருங்கள், நம்ம அபிஷேகம் பெற்ற பிறகா அபிஷேகம் பெற்றவங்க முதல் அபிஷேகம் என்ன நாவு தான் தொடப்படும். நாவில் வந்து நீங்கள் அந்நிய பாஷை பேச 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 இந்த உலகத்தின் வார்த்தைகள் உலக ஆசை மோசை எல்லாமே நம்மளை விட்டு வெளியேறுங்க. நல்ல ஆண்டோடைய அன்பு, ஆண்டோரை பற்றிய சத்தியம், ஆண்டோரை பற்றி தேடிக்கணும், ஆவியானவரோட ஐக்கியம் எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்டட் ஆகிடும். அதனால தான் நாங்கள் சொல்லலாம், அந்நிய பாஷையில் நல்லா பேசலாம், அந்நிய பாஷையை பேசலாம், அந்நிய பாஷையில் பாடலாம், ரொம்ப நெருக்கங்கள் ரொம்ப நல்லா ஒன்றுமே செய்ய மாட்டேன், பேசாமல் தேவ சமூகத்திலே உட்காந்துட்டு மாணி கணக்கில் அந்நிய பாஷை பேசுவோம், அப்புறம் நமக்கு ஒரு பூர்ண சமாதானம் வந்துடும், அப்புறம் விடுதலை உண்டாகும். இதுதான் ஒரு மனிதனை பரிசுத்தமாகவும் சுத்திகரிக்கும் முதலில் தொட விரும்பிய அவயம் நாவாகும். ஏசையா ஏற்கனவே தீர்க்கதரிசிதான், எனினும் அவரை பரிசுத்தமான மேன்மையான பெரிய தீர்க்கதரிசியை உயர்த்தும்படி கர்த்தர் இன்னும் அதிகமாக சுத்திகரிக்க தீர்மானித்தார். பலிபீடத்தின் குரடுகளெல்லாம் ஏசாயின் உதலை தொட்ட, அதன் ரகசியம் என்ன? அந்த பலிபீடம் தான் கல்வாரி சிலுவை, பலிபீடத்திலிருந்து வந்த அக்கினி தழல் தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்தமாக வாழ விரும்புகிறவர்களுக்கு ஒரு தேவ மனுஷன் உதடுகள், கல்வாரி அன்பும் தேவை, அக்கினி அபிஷேகமும் தேவை. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று மத்தேயு 3:11 சொல்லப்படும். பூமியின் மேல் அக்கினியை போடவேன இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். லூக்கா 12:49. பூமியில் அக்கினியை போட வந்திருக்கா, அது அந்த அக்கினி வந்து பற்றி எரியணும். நமக்குள்ள அபிஷேகம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை பிடிக்கணும், மற்ற தெருவில் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் ஊழியத்துலலாம் போனால் அண்ணல் மூட்டி எழுப்பிடணும். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், அந்த வரங்கள் அப்படியே இருக்கும், ஆண்டவர் ஈஸி ஆப்ரேட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் தத்தளிச்சுட்டு இன்னும் பேச அது பேச நல்லா தேவ இந்த மாதிரி செய்தி கொடுக்கும்போது கூட ஆண்டவர் வந்து எனக்கு இந்த செய்தி தான், இதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் ஆலோசனை கொடுத்து இப்படியே பேசுவார். அப்போ தான் அந்த செய்தி எடுப்பேன். ஏன்னா ஏகப்பட்ட செய்தி நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம், அதில் எதை பேசணுங்கிறது ஆண்டவர் தான் செலக்ட் பண்ணுவார். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸி, அதில் தான் அபிஷேகம் இருக்கும், அது வல்லம் இருக்கும், ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். அப்படி தான் எல்லா சின்ன காரியம், அது ஊழியம் தானே சரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவற்றை கேட்கணும், எதை பேசணும், எதை செய்யணும், எங்கே போகணும். அப்படியே நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் பேசுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீ அங்கே போக வேண்டான்றவர், சில சில நீ போகணுவார், அப்படி சில பிரச்சனைகள் வரும். அன்றைக்கெலாம் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் என் பையனுக்கு வந்து 2 இடத்துல வேலைக்கு ஆர்டர் வந்திருக்குது, நான் வந்து பெங்களூருக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரும் போக வேண்டான்னார். அப்போ சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இந்த தேசத்தில் இரு, இந்த தேசத்துல இருந்து அவனோட கூட இருந்து அவனை ஆசீர்வாதம் போய் இங்கேயே இங்கே இருக்க சொல்லிட்டாருன்னு சொன்ன பிறகு அவங்க ஆசீர்வாதத்தோடு போய் ஜாயின் பண்ண, அதே மாதிரி தான் செய்யணும். ஆண்டோட கேட்கணும், போகணுமா போக வேண்டாமா, அதெல்லாம் அழகாக தேவனோட நடக்க பழகணும்னு ஈஸியாக இருக்கும். பழகணும், எல்லாரும் பழகணும். எல்லாரும் என்ன கேட்குறீங்க, ஆண்டோட சத்தத்தை கேட்கணும்னு கேட்குறீங்க, ரைட்டு. ஆண்டோட சத்தத்தை கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தாங்க ஃபஸ்ட்டு. ஆபிரகாம் ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் முதல்ல கீழ்ப்படிந்தார். அவர் தெரியாது, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார், நோ அட்ரஸ்ஸு, போனாரா இல்லையா, கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியணும், காலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கிடக்கணும். எல்லாம் இப்போ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் நான்லாம் தேவ சமூகம் தான் என்னோடய அட்ரஸ்ஸே, ஆண்டவருடைய சமூகத்தை எப்போ ஓடுவேன், மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே ஓடணும், அதான் ஆசைப்படுவேன். அதுதான் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிற, எப்போவுமே சொல்கிறார் நமக்கு பரிசு. அந்த மாதிரி ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய ஊழியக்காரர் அக்னி ஜுவாலையிலிருந்து வெடித்து சிறிய அக்னி தழல் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அவர் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரங்கள் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசி ஆவியின் அக்னியை அண்ணல் மூட்டி எழுப்புவர். இருப்பு ஆயுதம் மழுங்கலாமல் இருக்க அதை ஒருவரும் தீட்டாமல் இருப்பதால் அதிக பலத்தை பிரயோஜனம் பண்ணியாக வேண்டியதாக. அப்படியே நாம் ஆவியில் அனல் இல்லாமல் போனால் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆவியில் நிரப்பப்பட்டு பெற்ற ஆவியின் வரங்களை எழுப்பிவிட வேண்டும். நல்லா இப்போ வந்து ஊழியத்துக்கு போகும்போது காரில் ஏறணும்னா டிரைவர்கிட்ட சொல்லிடுவேன், பேச ஒன்றும் பேச வேண்டாம் தம்பி, நான் ஆண்டவரோட பேசிடுவார். ஃபுல்லாக இங்கேருந்து இறங்கி எங்கே போனாலும் சரி, அந்த கோடம்பாக்கம் போய் அந்த ரூகா டிவிக்கு இது போனால் கூட, அவங்க சர்ச் போனால் கூட, இங்கேருந்து போகும்போதே அன்னிய பாஷையில் ஸ்டார்ட் பண்ணிட்டா 1 ஹவர் நல்லா அனல் முட்டிட்டு போயிடலாம்.
அழகாக இருக்கும். அங்கே திருக்க தரிசனம் ஈஸியாக வரும், வரங்கள் ஈஸியாக ஆப்ரேட், ஆவியானவர் அப்படியே நம்மளை இலகுவாக்கி கொண்டு போயிடுவார். அதுதான் ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்கணும். போகும்போது வள வளன்னு பேசிக்கிட்டு அதெல்லாம், அதனால தான் மேக்ஸிமம் தனியாக போக விரும்புவேன். கத்தரோடு நம்ம இணைஞ்சி அதை செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை போய் தான் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, அப்புறம் அந்த திங்க மண்டே டு சாட்டர்டே அப்படியே அணைஞ்சு போயிருக்கிறீங்க. இல்லை, அக்கினி எப்பவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஆவியில் அனல் முட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ எதிரியான பிசாசு நடுநடுங்கி போவான், அவங்க கிட்ட வரவே மாட்டான். அக்கினி அவங்க சுற்றிலும் அக்கினி முதல்ல எழுப்பி நடுவில் கத்தர் மகிமையாய் விட்டிருப்பார். எப்போவுமே அபிஷேகத்தில் இருங்க, அபிஷேகத்தில் நடக்கலாம், அந்நிய பாஷையில் நடக்கலாம், அவியானவரோடு என்னங்க ஈஸியாக இருக்கும். எந்த காரியங்களும் கூட எல்லாவற்றையும் கத்த துணை நின்றுக்கு மூலம் வழி நடத்துவார். டிஎல் மூடி என்ற பக்தனை ஒரு பெரிய நீதிபதி மனைவி தன் வீட்டுக்கு அழைத்து, ஐயா என் கணவருக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகள் வழி நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மூடி பக்தனோ பயம் காரணம் அவர் அதிகமாக படிப்பில் மிகவும் படித்த நீதிபதி எடுத்து பேசுவது எப்படி, அதற்காக நீண்ட நேரம் உபவாசத்தில் இருந்தார். ஜெபித்தார். பின்பு அந்த வீட்டுக்கு வந்து, நீதிபதி அவர்களே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாருங்க இதுதான். ஆனால் அந்த அம்மாவுக்கு பெரிய ஏமாற்றம், முழு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விட்டாரே என்று மூடி பக்தன் மேல் கோபம். ஆனால் மூடி பக்தனின் வார்த்தைகள் நீதிபதியின் உள்ளத்தில் பெரிய அசைவை கொண்டு வந்தது. அன்றைக்கே அவர் ரட்சிக்கப்பட்டாராம். இதுதாங்க, உங்களுக்கு ஆத்துமாக்களை ரட்சிக்கப்படனா, நீங்கள் பாட்டுக்கு ஆவியானவரோட ஐக்கியத்தில் இருந்துட்டீங்கன்னா, அந்நிய பாஷையிலே இருந்தீங்கன்னா, அவங்க போகும்போது சில நேரங்கள்லாம் நாங்கள் அந்த ஊழியத்துக்கு போகும்போது பிசாஸ் சொல்கிற வளமை இருக்கிறதுனால அந்த ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பிசாசு. அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் உள்ள அந்நிய பாஷை பேசும்போது இந்த ஆவின்னு சொல்லிடுவார். இது வலுசற்பத்தின் ஆவி, இது தூக்குப்பட்டு மறைச்ச ஆவி, இந்த இது வந்து ஏவை மந்திரத்தில் ஏவி அனுப்புற இந்த ஆவி. அந்த ஆவியை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக பிசாசை விரட்டிடலாம். இதைத்தான் செய்யணும். இதுக்கு நம்ம ஆவியானவர் அந்நிய பாஷையில் இருக்கும்போது நமக்கு துணை செய்வார். அதுதான் அதோடைய ரகசியம். எல்லாவற்றத்திலும் பாருங்க, பெலிஸ்தீருக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பாக பெலிஸ்தீர்கள் எல்லாம் வந்து இஸ்ரேலின் கொல்லர்களை எல்லாம் பிடித்தார், கொஞ்சம் பிடித்து கொண்டு போய்விட்டார். ஏன் இஸ்ரேல் பட்டயங்களாயிலும் ஈட்டியங்களாயிலும் உண்டு பண்ணக்கூடாது என்பதே அவருடைய நோக்கம். 1 Samuel 13:19 பரிசுத்தான அக்கினியை நம்முடைய நாவிலிருந்து அதே போல மேன்மையான ஆயுதம் வேற ஒன்றுமே இல்லைங்க. அதான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருந்தால் அந்நிய பாஷையிலேயே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான வழி தெரியும். அவங்க அந்த இடமாற மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, திகைக்க மாட்டீங்க. அவர் கூட இடைபெற்றுகிட்டே இருந்துட்டு அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். வரப்போகிறத நமக்கு தெரியப்படுத்திடுவார், வருங்காரியத்தை குறித்து நமக்கு சொல்லிடுவார். அதை மனசளவுக்கு வச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதை நமக்கு வந்து இளைப்பாறுதலை கொண்டு வரும். எல்லா விதத்திலும் கத்தரமோடு கூட இருக்கிறார் என்பதை காட்ட முடியும் எல்லா காரியங்கள்லையும். ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா, என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது ஜெபிக்க போயிருந்தேன். அந்த ஒரு பிராமின் பையன் அவர் ரொம்ப நக்கலாக பேசி சிரிச்சுக்கிட்டு, இவங்கெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க, இப்போ வந்து இங்கே கதை விடுறாங்க அப்படி இப்படின்னு டக்குன்னு ஆண்டவர் அவனை பார்த்து பேசினார், உனக்கு இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்குது, ஒரு பலகீனம் இருக்குது, அப்படி தானே அப்படி. அவன் அப்படியே ஸ்டாக் ஆகி நின்றுட்டான். நான் உடனே சொன்னேன், ஆமாம்மா அப்படின்னா, நான் சொன்னேன் நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிற ஏசுவனை நேசிக்கிறார். அவனும் பிராமின் பையன், கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. சொன்னால், எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு இந்த வியாதி எங்கள் அப்பா மாட்டே நான் சொல்லலையே அப்படின்னா. அதான் சொன்னேன், ஆண்டவரை சகலத்தை அறிந்திருக்கிறார். அன்னைக்கு பாருங்கள், அப்போ வந்து அவன் ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு ஊழியம் செய்துட்ருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆவியானவர் டகார்னு அங்கே இடத்துல வந்து அப்படி நமக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் அப்படின்ட்டு இப்போ நான் பேர் சொல்லி கூப்பிட்றதா, எப்படி ஆண்டவர் சொல்கிறது தான் அவங்கள சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு அம்மாவை கூப்பிட்டுருந்தேன், ஆரோக்கியம் மாரி உனக்கு ஆரோக்கியமே இல்லை அப்படின்னாலும் தான் அந்த அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா என்னை பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாருமா, ஆனால் என்ன அப்படியே சொன்னார். அதுதான் கத்தர் நம்மளை வந்து அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், வெளிப்படுத்துவார்லையே அது உண்மை. அதுக்கெலாம் அபிஷேகம், ஆவியானவர் ஒத்தாசை அப்படின்னு கரெக்டாக வெளிப்பாடுகள் வரும். அங்கே அந்த வெளிப்பாடு கொடுக்கும்போது அந்த ஆத்துமா டேர்ன் ஓவர் ஆகிடும், ரட்சிக்கப்பட்டு திரும்பிடும். இதைத்தான் நீங்கள் செய்யணும். இயேசுவனுடைய நாவின் வார்த்தைகள் எவ்வளோ கூர்மையான ஆயுதம். இறையாதே அமைதலாயிரு என்றார், லாசருவே வெளியவா என்றார். அவர் பாருங்க அந்த கமாண்டெல்லாம் எப்படி, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கூடாது. இதைத்தான் இன்றைக்கி வந்து செய்யணும். இன்னைக்கு கேன்சர் கட்டியெல்லாம் எப்படி ஃபோனில் ஜெபிக்கும் போது அது வந்து ஹீல் ஆயிடுது. அந்த பையன் சொல்கிறான், அன்றைக்கி அந்த கட்டி வந்து காஞ்சி போகிறத என் கண் முன்னாடியே பார்த்தேன் அப்படின்னா. இதுதான் கர்த்தர் செய்கிறாரு, அன்றைக்கு செய்த அறுப்பு தான் இன்றைக்கி செய்கிறாரு. ஆனால் இதுக்கு மெயினாக வந்து பரிசுத்த ஆவியான ஒரு ஒத்தாசையோடு நம்ம அவர் கூட எப்பவும் செலவு பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதைத்தான் செய்வார். பெந்தேகோஸ்தா நாளில் மேல்வீட்டில் காத்திருந்து தன்னை அக்னியாக நிரப்பிக்கொண்டே பேதுரு பிரசங்கித்த போது கேட்டார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டார்கள், பாவ உணர்வு ஏற்பட்டது, ரட்சிக்கப்பட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கதறினார்கள் என்று அப்போஸ்தலர் 2 Samuel 37:7
உபவாசித்து ஜெபியுங்கள், உங்கள் நாவில் பரிசுத்தாக்கினி இறங்கட்டும். இன்றைக்கு நேச எழுப்புதல், இன்றைக்கு தேச எழுப்புதலுக்காக உங்கள் வார்த்தைகள் மிகவும் அவசியம். தேவ பிள்ளைகளை குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா, நீங்கள் நல்ல ஆவியில் அனல் மூட்டி அந்நிய பாஷை பேசி பேசியே அவங்க பேரை சொல்லிட்டே நீங்கள் இது பண்ணால் கச்ச சீக்கிரத்தில் அவங்க ரட்சிப்புகளை கொண்டு வந்துடுவார். மூன்றாவது நான் பார்க்கும்போது நாவில் வல்லமை. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். ஏசாயா 6:7. ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தை தொடுகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தை புதன்பு, நான் எப்போவுமே ரட்சிக்கப்பட்டதில் வந்து ஏசாயா புஸ்தகத்தை மறுபடி வாசித்து, ஏன்னா முதல்ல எனக்கு சொன்னது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் அழைப்பு சொன்னார். அப்புறம் நான் ரொம்ப ஆறுதல் பட்டது ஃபுல்லாக அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தான். அது என்னை ரொம்ப ஆறுதல் படுத்திச்சு, என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது. பரிசுத்தம் என்பது இரண்டு பகுதிகள், ஒரு பகுதி நீக்க வேண்டிய பகுதி, மற்ற பகுதி சேர்க்க வேண்டிய பகுதி. ஏசாவின் வாழ்க்கையில் நீக்க வேண்டிய பகுதி இருந்தன, உதடுகளுள்ள அசுத்தம் நீக்கப்பட்டது. அதே நேரத்திலும் சேர்க்க வேண்டிய பகுதியும் இருந்தது. கல்வாரி அன்பு, பரலோக அக்கினி, உபவாச ஜபம் சேர்க்கப்பட வேண்டியது. ஒரே ஊற்றுக்களையும் தித்திப்பும் கசப்புமான தண்ணி சுரக்குமா, அத்திமர ஒலிவ ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்கும் கொடுக்குமா? யாக்கோபு 3:11-12, உலகமெங்கும் ஜனங்கள் அன்புக்காக ஏங்கிறார்கள், தங்கள் உள்ளான காயங்கள் ஆறாத என்று எண்ணுகிறார்கள். என்னுடைய கவலையை மாற்றி கண்ணீரை துடைப்பவர் யார் என்று ஏங்குகிறார். இன்னைக்கு அப்படித்தானே உள்ளத்துல வராங்க, தவிச்சு யார் உதவி செய்யல, யாராவது என்னை விசாரிப்பாங்களா அப்படிதான் கேட்குறாங்க. நான் என்ன விசாரிப்பட்ட சீனா இருக்கிறேன்னுவாங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொன்னோன்னா அவங்கள அதை பிடித்து கொள்வாங்க, ஆறுதல் அடைவாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. உங்கள் வார்த்தைகள் கிளியாத்தின் பிசில் தைலமாக அவர்களுக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருமே. இயேசுவின் வார்த்தைகள் எவ்வளவு அன்பானவைகள், மனதுருக்க முடியல ஆற்றி தேற்றக்கூடிய கிருபை பொருந்தின வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரசவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தரும். எப்படி பாருங்க, அந்த வந்து ஜனங்கள் வந்து கண்ணீரோடு அந்த அந்த அதில் அந்த ஊழியத்தில் வந்து நிற்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு எதமான வார்த்தைகளை பேசுவார். கலங்கி வந்திருப்பாங்க, எல்லாரால கைவிடப்பட்டு வந்திருப்பாங்க, எல்லாராலும் மறந்து போய் வந்திருப்பாங்க, சொந்த பந்தங்களும் தூர நிற்பாங்க. அந்த நேரத்தில் சொல்லுவார், தள்ளப்பட்ட கல்லு அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்போ அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுதான் தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கணும். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25:11. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகிறதையும் காயங்கட்டதும் கிருபையும் வெளிப்பட வேண்டும். இதுதான் நான்காவது நாம் பார்க்கும் பொழுது, நாவினால் மகிமைப்படுத்துங்க. கிரயத்து கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களே உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 Corinthians 6:20 சொல்கிறது. ஒரு கர்த்தருடைய பலிபீடத்திலே என் வாயை எல்லா நேரங்களிலும் நம்ம வந்து அந்த ஊழிய பாதையில் இருக்கனால ப்ராபசி கிஃப்ட்ல நான் ரொம்ப சொல்றது ஆண்டவர்கிட்ட தான் சொல்வேன், ஆண்டவரே நீர் என்னை வந்து வாயை பிடித்துக்கொள்ளும், என்னோட நீ இடைப்படும். மற்றவங்க பாருங்க, எனக்கு வந்து தேவையில்லாத ஃபோன் கால்ஸ்லாம் வரக்கூடாதுன்னே ஜோகம் பண்ணுவேன். அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன குழம்பு என்ன, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆண்டவரை பற்றி பேசணும், அவங்க கூப்பிட்றாங்களா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷியஸ் டைம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஆகாரம் வேணும், உங்களுக்கு என்ன ஜப விண்ணப்பம் என்ன, உங்களுடைய ஆலோசனை என்ன, அதைத்தான் நான் பார்ப்பேன். யாரப்போ என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மன்னவை கொடுத்துட்டு அவங்கள தைரியப்படுத்திட்டு அதில் தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் டைம்னு தோணும். அதுதான் கத்திற்கும் பிரியம். தேவையில்லாத உலக வார்த்தைகள், மாம்ச வார்த்தைகள், எதிரான பிசாசு வார்த்தை அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண விரும்பவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அதான் சொல்லுவேன், யாராவது சோர்ந்து போயின்னு சில நேரத்துலலாம் ஒரு குடும்பத்தாருக்கு வந்து ரொம்ப ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்கள விசுவாசத்தை நல்லா வழி நடத்துகிறேன். இப்போ பாருங்கள், அவங்க ஃபுல்லாக நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு நாள் எனக்கு சொன்னேன், இல்லை அடுத்த முறை நீங்கள் இந்த நெகட்டிவாக பேசுனீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து ஃபோனை எடுக்க மாட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சொல்கிறதுல வேஸ்ட்டு, அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. வேதம் இப்படி சொல்லியிருக்கேன் அப்படி பேசியிருக்கோம், உடனே அவங்க அவங்களுடைய பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வராங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா எல்லாத்துக்கும் பிரச்சனை தான், எல்லோரும் கடன் பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஏற்ற சப்ஜெக்டை எடுங்க, குழந்தை இல்லையா அதுக்கேற்ற சப்ஜெக்டை எடுங்க, வேலை கிடைக்கணுமா அதுக்கேற்ற சப்ஜெக்டை எடுங்க, இப்படி எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்படி சொல்லும்போது இதையே பிடிச்சிட்டு டெய்லி ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் வளர்க்கணும் இல்லை, நீங்கள் ஜெபிச்சாலும் நீங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கணும். தேவ பிள்ளைகளை ஒரு நாள் ஊழியக்காரங்க நம்ம வந்து ஜெபிச்ச உடனே என்னால்தான் ஜெபம் பண்ண உடனே ஃபோனை கட் பண்ணிடுவேன். ஏன்னா நெகட்டிவாக உடனே சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க சிஸ்டர், யாரும் தொடர்ந்து ஜெபிக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாலே உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் விசுவாசம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான், நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய். அப்படி ஜெபத்தை கூப்பிடும் போதே, நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர் எனக்கு இப்போ விடுதலை தரப்போறாரு சொல்லி நீங்கள் ஃபோனை எடுக்கணும். அப்போ உடனே நன்மை நடக்கும்.
அதுக்கு தான் கிடைக்கிறேன். ஏன் ஜெபம் கேட்கப்பட்டாச்சு அப்படின்னு விசுவாசம் வேணும். விசுவாசத்தில் தாங்க காலூண்டி நிற்கணும். சூழ்நிலைகளெல்லாம் எப்போவுமே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சூழ்நிலைகள் உங்களோட பேசும், உலகத்தின் வார்த்தைகள் பேசும், ஜனங்கள் பேசுவாங்க, உங்கள் மாம்சம் உங்களுக்கு எதிராக பேசும், அவங்களோட எதிரியான பிசாசு பேசுவான். ஆனால் இந்த எல்லா வார்த்தையும் நீங்கள் அல்லல் தட்டணும்னா ஆண்டோடைய வார்த்தை விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டோடைய வசனத்தை கேட்க கேட்க அதுக்கு நேராக அவனுக்கு விசுவாசம் கேடகத்தை பிடிங்கன்னா வசனத்தை எடுத்து எடுத்து காட்டணும். இப்படி சொல்லியிருக்குதே, கவலைப்படாதன்னு சொல்லியிருக்குதே, பயப்படாதன்னு சொல்லியிருக்கிற விதத்தில் என்ன குறிச்சி நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல, ஏசப்பா என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லுங்க. அதுக்கு பல ஒரே பயமாக இருக்குது, இங்கே திரும்பினா பயம், அங்கே திரும்பினா பயம், பிரச்சனையை கொண்டு வந்துட்டே தான் இருப்பான் பிசாசு. அதை நீங்கள் எதிர்த்திங்கன்னா ஓடிடுவான். ஒன்று சொல்கிறேன் நான், எப்போவுமே தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தெருவில், அங்கே ஒரு போலீஸ் வேன் வந்துச்சா யாரும் அங்கே ஈக்காக்கா கூட நிற்காது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக பிசாஸ் கொண்டு வரும்போது எடுத்து உடனே வசனத்தை சொல்லி அவனை விரட்டுங்க, ஓடி போயிடுவான். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரே கவலை, ஒரே துக்கம், ஒரே புலம்பல், ஃபோனே எடுக்க மாட்டேங்காங்க சிஸ்டர் அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை. டெய்லி சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் பண்ணுறீங்க, விசுவாசம் எங்கே போச்சு உங்களுக்கு? நான் சில பேருக்கு சொல்லிடுவேன், ஐயா நேற்று பேசுனீங்கல்ல, நேற்று காலையில் பேசுகிறாரு, நைட்டு பேசுகிறீங்க, விசுவாசத்தில் ஸ்டாண்ட் ஆகுங்கன்னு சொல்லுவேன். அதை செய்யணும் தேவ பிள்ளைகளே. நம்முடைய எப்போவுமே தெரிந்து கொள்ளும் கத்துடைய பலிபீதத்தில் உங்கள் கைகளை படைத்தேன், கால்களை படைத்தேன், நாம் படைக்கணும் எல்லாம். மனம் போல் நம்ம விட்டு விட்டுட்டோம்னா பல பாவங்கள் நமக்குள் வந்துவிடும். என்னுடைய எல்லா காரணமே வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம் நாவு தான். அதை கவனமாக இருங்க. தேவனை துதிக்க விட்டால் அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவனை மகிமைப்படுத்த வந்தால் ஸ்தோத்திரம் அடைந்து தங்கள் சிந்தையினாலே வீணராகி போனார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று ரோமர் 2:21 சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் அன்னால் தன் வாய் நாவை கத்தரை துதித்து போட்ட எவ்விதமாய் பயன்படுத்தினார் என்பதை வாசித்து பாருங்கள். கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் உண்மையல்லாமல் வேறொரு உண்மையை எங்கள் தேவனைப் போல் ஒரு கண்மலை இம்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கத்த ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள் அல்லவோ என்று 1 Samuel 2:3 சொல்லு. இந்த மாதிரி தான் வசனம், அப்படி பேசணும். நீங்கள் யோபு பக்தனுக்கு வாழ்க்கையில் பாடுகள் துயரங்கள் வந்தபோது அவர் தன் உதடுகளிலும் பாவம் செய்யவில்லை, மனைவியின் சொல் கேட்டு கத்தரை தூஷிக்கவில்லை, கத்தர் கொடுத்தார் கத்தர் அவருடைய பரசுராமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவர் தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று யோபு 1:21:2 சொல்லப்பட்டிருக்கு. சிலர் பேசுகிறத வைத்து அவர்கள் இன்ன இடத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். சிலர் பேச்சை பார்த்தோன்னே இது திருநெல்வேலி பாஷை, மதுரை பாஷை, தஞ்சாவூர் பாஷை எல்லாம் சொல்லுவாங்க. நாம் பேசும்போது உலகம் நம்மை பரலோகத்துக்கு உரியவர்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த வான்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். தேவ பிள்ளை கர்த்தர் நம்மை சிருஷ்டதே அவரை மகிமைப்படுத்தி துதிக்கும்படியேதான், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21. எந்த சூழ்நிலையும் வீண் வார்த்தைகளை பேசாதிருங்கள், ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி பேசாதிருங்கள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளால் நீதிமன்றம் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளால் குற்றவாளி தீர்க்கப்படுவாய் என்று மத்தேயு 12:36-37 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் பவுல் தன் ஆவிக்கு குமார் திமத்தேக்கு எழுதுகிற போது சீர்காடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு என்று எழுதினார். 2 Timothy 2:16 உன் இளமையை குறித்து உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியார் என்று 1 Timothy 4:12 சீர்கடன் கிளவிகள் பேச்சுக்கு நம்ம வேலை கட்டுக்கதைகளுக்கு விலகியிரு, இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அப்போதான் கடைசியாக பார்க்கும்போது யார் கத்துடைய பதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான். சங்கீதம் 24:3 தன் ஆவினால் புறங்கூறாமலும் தன் தோணனுக்கு தீங்கு சேர்ந்த ஏனால் மேல் சொல்லப்படும் நிந்தையின் பேச்சை எடுக்காமலும் இருக்கிறவர் தானே என்று சங்கீதம் 15:3 சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் கத்தர் நம்மோடு பேசினேன், நம்ம நாவை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நாவை குறித்து கத்தர் சொல்லி கொடுத்தார், அதன்படியே கீழ்ப்படிந்து நடங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இரட்சகாய் மட்டுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டிரண்டு ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதையும் கத்தாவே. நீ ஷிக்கபி ஹலதுரி சந்தோரி கபலமேறி சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொன்னது சொன்னதுதான். நான் கர்த்தர் நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி தாமதையாது விசுவாசி ரிஷபில் பினி கதுன லிக்கந்தோ ஷீபா ஷீபா சோர்ந்து போகாதே. கர்த்தரால் உரைக்கப்பட்டது உண்மை. ஏற்ற வேளையில் கர்த்தரை உணர்த்து முடிக்க அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இரு. உஷபீர பீது ரிகந்துரி கபல ரக தூக்க பி ஷபீரதுரி கந்துரி கபல ஸ்டீஃபன் சோர்ந்து போகாதே மகனே. கத்தர்வால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் சொன்னதுதான். பல பாடுகளை கடந்து வந்த மகன் நீ, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். விசுவாசி
அதிசயம் நடக்கும். ஷேபலினி கபி ஹந்துரி கடதுனிகா, ஜெயராணி ஜெயராணி சோர்ந்து போகாதே. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மனிதரால் கூடாதவைகள் தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறது, தேவனால் கூடும் என்று அறிக்கை பண்ணு, உன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண்பாய். உஷா பாலாதூரி கபாலா, நாங்கள் மே நன்றியோடு நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளும். அவருடைய எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. நீரப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.